இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் மாரிமுத்து மறைவு. ஒரு நல்ல கலைஞனை இழந்துவிட்டோம். கமலஹாசன். நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து மாரடைப்பால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 57. டப்பிங் முடித்து வீட்டிற்கு திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு மாரிமுத்துவின் உயிர் பிரிந்தது. பிரபல சின்னத்திரை தொடரான எதிர்நீச்சல் தொடரில் ஆதி குணசேகரன் எனும் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் மாரிமுத்து பிரபலமானார். அது மட்டுமின்றி தமிழில் பரியேறும் பெருமாள், எம்என், வீரமே வாகை சூடும் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் வெளிவந்த ஜெயிலர் படத்திலும் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருந்தார். நடிகராக மட்டுமின்றி கண்ணும் கண்ணும், புலிவாள் ஆகிய படங்களை இயக்கவும் செய்திருக்கிறார். அவரது திடீர் மரணம் திரைத்துறையில் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவுக்கு ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் மாரிமுத்துவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரிக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து இன்று காலை 10:30 அவரது உடலை தகனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் மாரிமுத்துவின் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்திருப்பதாவது, தனித்துவம் மிக்க நடிப்பில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த இயக்குனரும் குணச்சித்திர நடிகருமான மாரிமுத்து அகால மரணம் அடைந்த செய்தி அறிந்து மிகுந்த துயரம் கொண்டேன். ஒரு நல்ல கலைஞனை இழந்துவிட்டோம். எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடையர பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.